பித்த கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பாத்துருவோமா. அதுக்கு முதல்ல இந்த பித்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. கல்லீரலுக்கும் கீழே திரவம் மாதிரி மஞ்சள் கலர்ல சுரக்கிறது பேர் தாங்க பித்தம். அது அளவா இருக்கும் போது எந்த பிரச்சனையும் இல்லை, அளவுக்கு அதிகமா ஆகும்போது வாந்தி, கொமட்டல், செரிமான பிரச்சனை, கான்ட்ரிபியூஷன், தோல் சுருங்குதல், ஒத்தை தலைவலி, தலைவலியில பொடுகு, தலையில பொடுகு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வந்து உருவாக்குங்க. அப்படி பித்தம் எனக்கு இருக்கு அப்படின்றத எப்படி தெரிஞ்சுக்கிறோம்னா, கை கால் உதடுகள் எல்லாம் வெடிப்பு வரும், அதுலயும் தெரிஞ்சுக்கலாம். பசியின்மையா இருக்கும், இந்த பித்தம் அதிகமா தண்ணி குடிக்காததுனாலையும் வரோங்க. ஸோ தண்ணி வந்து ரெகுலரா குடிங்க. சரி, இந்த கஷாயம் எப்படி செய்யறதுன்னு பாத்துடலாம். 2 இன்ச் அளவுக்கு சுக்கு சேர்த்துக்கணுங்க. சுக்கு இல்லைனா நீங்கள் இஞ்சி கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா கொதிக்க விடணும். 2 டம்ளர் தண்ணி வந்து உங்களுக்கு 1 டம்ளர் ஆவல அளவுக்கு நல்லாவே கொதிக்க வைங்க. ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது, லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதிச்சதுக்கப்புறமா உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவுக்கு நீங்கள் வந்து தேன் சேர்த்துக்கலாம். இல்லை இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கணும்னு ஃபீல் பண்ணிங்கன்னா எலுமிச்சை கூட சேர்த்து பொழிஞ்சு சாப்பிட்டுக்கலாம். எவ்ரி மார்னிங் எம்டி ஸ்டொமக்ல ரெகுலரா 7 டேஸ் குடிச்சு பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு மறக்காம என்னோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலே ஏதாவது ரெசிபி வேணும்னா கமெண்ட்ல சொல்லுங்க, கண்டிப்பா ட்ரை பண்ணி பாக்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.